குறையொன்றுமில்லை மறை மூர்த்தி கண்ணா குறையொன்றுமில்லை. Child in India has heard about Subbalakshmi. What the beauty of her voice, the magic of her personality, the gracious charity of our heart. பாட்டு தான் முக்கியம்னு எனக்கு சொல்லியிருக்கேன். அதனால ரொம்ப பயந்துண்டு எனக்கு முதல்ல ஆரம்பிச்சது ஸ்ரீரங்கம் பிரதேசம் மதுரை பிரதேசமே அங்கே இருந்தாள். ரொம்ப ஆரம்ப தரவு வரிசையில் இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப பிராக்டிஸ் பண்ண. மேஜிக் ஃபேக்ட்ஸ். மதுரையில் நடந்த ஒரு மியூசிக் கான்சர்ட்ல பாடின சண்முகமால் அவர்கள் தன்னுடைய 10 வயது மகளை பாடல் பாட மேடை ஏத்தி விட்டாங்க. அப்படி மேடை ஏறிதான் தன் இசை பயணத்தை தொடங்கினாங்க எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள். பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமா இருந்த அந்த காலகட்டத்துல அனைத்து தடைகளையும் உடைத்து கச்சேரிகள் மற்றும் திருமணங்கள்ல பாடினாங்க எம் எஸ் அவர்கள். எம் எஸ் அவர்கள் முதன் முதல்ல பதிவு செஞ்ச பாடல் மரகத வடிவும் செங்கதிர் வேலும். 10 வயது எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய பாடல்னு கேசட்லயே பிரிண்ட் செஞ்சு இது விற்பனைக்கு வந்துச்சு. பெண்கள் மேடை ஏறி பாடுறதுக்கு மியூசிக் அகாடமியில இருந்த தடைய உடைத்திருந்து தனது 19வது வயதுல மியூசிக் அகாடமியில மேடை ஏறி பாடினாங்க எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள். சகுந்தலை படத்துல வர நாரதமுனி கதாபாத்திரத்துல நடிச்சதுக்காக இவங்களுக்கு கிடைச்ச 40,000 ரூபாய தன் கணவர் சதாசிவம் அவர்கள் கிட்ட கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட வார இதழ் தான் கல்கி. எம் எஸ் அவர்கள் லாஸ்டா ஹீரோயினா நடிச்ச படம் மீரா. இந்த படத்தோட காட்சிகளுக்கு அதிக அளவுல குதிரைகளும் யானைகளும் தேவைப்பட்டதால ஷூட்டிங் லேட் ஆகவே இதை தெரிஞ்சுக்கிட்ட எம் எஸ் அவர்களோட பெரிய ஃபேனான உதய்பூர் மகாராஜா அவர்கள் தன் அரண்மனை குதிரைகள் மற்றும் யானைகளை கொடுத்து ஷூட்டிங் நடக்க உதவினாராம். ஐந்தாவது மட்டுமே படித்த எம் எஸ் அவர்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தி, பெங்காலி மற்றும் இங்கிலீஷ்னு பல மொழிகள்ல பாடல்கள் பாடியிருக்காங்க. ஞாபக சக்தி அதிகம் உள்ளவரான எம் எஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 500 பாடல்களை மனப்பாடமா பாடக்கூடியவர். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா, பத்மபூஷன், சங்கீத நாடக அகாடமின்னு பல விருதுகளை பெற்று அந்த விருதுகளுக்கே பெருமை சேர்த்தவர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள். Magic facts. What is the evening, Srimati M.S. Subbalakshmi?